நம்ம சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்புல மிகுந்த எதிர்பார்ப்புல உருவாயிருந்த படம் தான் டாக்டர். இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கியிருக்காரு. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெல்சன் திலீப் குமார் தளபதி விஜய் அவரை வச்சு பீஸ்ட் படத்தை இயக்கிட்டு இருக்காரு. சோ டாக்டர் படம் எல்லாரும் பாத்துட்டாங்க அப்படின்னா பீஸ்ட் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். இந்த படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி கடந்த ஒரு வருஷத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போன தீபாவளிக்கு கூட டாக்டர் படத்துக்கான ரெண்டு போஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஆனா இந்த ஒரு தீபாவளியும் வரப்போது, ஆனா இது வரைக்கும் டாக்டர் படம் எப்போது ரிலீஸ் அப்படின்றத பத்தி யாருக்குமே எந்த தகவலும் சரியா தெரியல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதற்கு முக்கிய காரணம், இந்த ஒரு டாக்டர் படத்துக்கான ஷூட்டிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கும் போது இந்த ஒரு படத்தை சன் டிவிக்கு சேட்டலைட் ரைட்ஸ் வித்ததுதான் முக்கிய ஒரு பிரச்சனையா அமைஞ்சிருந்துச்சு. இல்ல அப்படின்னா இந்த படம் ஹாட் ஸ்டார்ல எப்பவோ ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. சோ ஹாட் ஸ்டார் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்தை விஜய் டிவிக்கு கொடுக்கணும் அப்படின்றதான் சோ விதிக்கப்படாத விதிமுறையா அவங்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த படம் இந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கிட்டனாலதான் இந்த படம் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகாம இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த ஒரு டாக்டர் படத்தை பாத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் திரும்ப பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் படக்குழு ஆரம்பிச்சிருக்காங்களா. இந்த ஒரு படத்தை பாத்தீங்க அப்படின்னா குயிக்கா, அதாவது வருகிற ஒரு செம்மையான ஒரு பெஸ்டிவல்ல டாக்டர் படத்தை ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல தற்போது படக்குழுவும் ஹாட் ஸ்டாரும் இருக்கதா சொல்லப்படுது. அதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தற்போது நடைபெற்று இருக்காம். இந்த ஒரு படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்ட வேலையில தியேட்டர்கள் திறந்தாச்சு. ஆனா இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் படத்தோட ரிலீஸ் சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் இல்லாம இருந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம், இந்த ஒரு டாக்டர் படம் பாத்தீங்க அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அடிச்சு சொல்றாங்க. அதாவது ஒரு மிகுந்த ஒரு பெஸ்டிவல்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதா அவங்களுடைய பிளானா இருக்கு. மேபி விநாயகர் சதுர்த்திக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா இந்த படம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை அல்லது தீபாவளிக்கு கூட நேரடியா டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல ரிலீஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் படம் சம்பந்தமா ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மேபி தியேட்டரா அல்லது ஓடிடியா அப்படின்றத ரொம்பவே தெளிவா படக்குழு முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா மூணாவது ஒரு ஆப்ஷனும் இருக்கு, அதுதான் சன் டிவி. சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆனா ஹாட் ஸ்டார்ல தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற தகவல் தான் தற்போது வரைக்கும் வெளியாயிட்டு இருக்கு. அதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடைபெற்று இருக்கு. சோ பேச்சுவார்த்தைகள் இந்த ஒரு வீக்கெண்ட்ல முடிஞ்சிடும். சோ நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் படம் சம்பந்தமா ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இது போன்ற சினிமா செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.